டென்ஷன் ஆகாதீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. யூஆர் ஆல் ரைட். என்னாச்சு? நான் இப்போ எங்கே இருக்கேன்? ஆர்த்தி, உங்களை ட்ராப் பண்ணலான்னு காரில் கூட்டிகிட்டு வரும்போது திடீர்னு மயக்கம் ஆகிட்டீங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதான் இங்கே கூட்டிகிட்டு வந்து டாக்டருக்கு ஃபோன் பண்ணேன். இவங்க எங்கள் ஃபேமிலி டாக்டர் தான். நத்திங் டு வரி, நீ ரிலாக்ஸ்டாக இருமா. நான் வீட்டுக்கு போகணும். என்ன எல்லாரும் தேடுவாங்க. இல்லைம்மா, உனக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். அது கொஞ்சம் தூக்கம் வரும். நீ 1 hour ரெஸ்ட் எடுக்கணும். அப்போதான் உனக்கு டயர்ட் இல்லாமல் இருக்கும். ஐயோ இல்லை, ஏற்கனவே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நான் வீட்டுக்கு போகணும் ப்ளீஸ். ஆர்த்தி, ஏன் டென்ஷனாக இருங்க. டோன்ட் வரி, இது என்னோட கெஸ்ட் ஹவுஸ் தான். இங்கே எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் ரெஸ்ட் எடுக்காமல் கிளம்புனா மறுபடியும் மயக்கம் வந்துடும். ஸோ கொஞ்ச நேரம் படுத்து தூங்குங்க. ஆமாம்மா, 1 hour ரெஸ்ட் எடு, எல்லாம் சரியாக போயிடும். ஓகே, டேக் கேர். சரி சார், நான் வரேன். ஓகே டாக்டர். ஆர்த்தி, நல்லா ரெஸ்ட் எடுங்க. எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் என்ன கூப்பிடுங்க. ஓகே சார். நான் அதுக்கு சொல்லல. அதில்ல ஆர்த்தி, நாம கரெக்டா இருந்தாலும் யாரும் பார்த்து தப்பா நினைக்க கூடாதுல்ல. என்னை பத்தி என்ன வேணாலும் நினைச்சிட்டு போட்டோம், உன்னை பத்தி யாரும் தப்பா நினைக்க கூடாதுல்ல. அதுக்காக சாவி. நல்லா ரெஸ்ட் எடுங்க ஆர்த்தி. அரவிந்த் ஹியர். நான் ராஜேஷ் பேசுகிறேன். ஆர்த்தி எங்க? ராஜேஷ், டோன்ட் வரி ராஜேஷ், ஆர்த்தி என்னோட கெஸ்ட் ஹவுஸில் தான் இருக்கா. இன்னும் 1 hour நேரத்தில் நானே கொண்டு வந்து உங்கள் வீட்டில் விட்டுடுறேன் ராஜேஷ். கவலைப்படாத. ஓகே. ஹலோ டேய், ஆச்சரியமா இருக்குண்ணே. எதிரா, இவ்வளவு தூரம் சிரமப்பட்டு கெஸ்ட் ஹவுஸ் கூட்டிட்டு வந்து பெட்ரூம்ல விட்டுட்டு அவங்க கையிலேயே சாவியை கொடுத்துட்டு இங்க நிக்கிறீங்களே. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குடா. ஆர்த்தி இருக்காளே, ரொம்ப டேஞ்சர் பார்ட்டி. அவ்வளவு ஈஸியா அவ மேல கை வச்சிட முடியாது. நான் பாட்டுக்கு ஆசையா அவசரப்பட்டு தொட்டு அவ போலீஸ் கிலிசன் போயிட்டான்னு வச்சுக்க, கதை கந்தல் ஆயிடும். அப்படியா? அந்த ராஜேஷ் இருக்கானே, அவன் ஒரு பொய் சொன்னதுக்காக இன்னைக்கு வரைக்கும் அவனை தொட விடல. இத்தனைக்கும் அவளோட புருஷன் அவன். அந்த அளவுக்கு நெருப்பு மாதிரி பொண்ணு. இவளை கொஞ்சம் கவனமா கையாண்டாதான் நம்ம வழிக்கு வருவா. ஓ அப்படியா? இப்ப நான் பண்ணது ஒரு சின்ன டிராமா. இதுல அவளுக்கு என் மேல ஒரு சின்ன மரியாதை வரும், இம்ப்ரெஸ் ஆவா. இத வச்சே நான் மேல மேல மூவ் பண்ணி காரியத்தை சாதிச்சிருவேன். ஓஹோ அண்ணா. சரி, நீ எதுக்கு இங்கே அனாவசியமாக நின்றுட்டு இருக்க? சாவியை கொடுத்துருக்கலாம். அண்ணா, என்னை உங்களை கொண்டு போய் ட்ராப் பண்ண சொன்னீங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ கொடுத்துட்டு கிளம்பு. அப்போ சரிண்ணா, சாவியை கொடுத்துட்டு கிளம்பு. சரிண்ணா, நான் வரேன்.
அக்கா. அக்கா என்ன, ஏன் தனியா வந்து இங்க உட்கார்ந்திருக்க? ஒன்னெல்லாம் ஆனந்தி, சும்மாதான். எனக்கு புரியுது. ஏங்கா, என் மேல இருக்கிற வருத்தத்தினால தானே நீ இப்படி தனியா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க? அக்கா, நான் சிங்கப்பூர் போறதுன்னு டிசைட் பண்ணது உனக்கு பிடிக்கலன்னு எனக்கு புரியுதுக்கா. அதான் நீ அம்மா கேட்டப்போ ரொம்ப விட்டேத்தியா பதில் சொன்ன. என் மேல நீ ரொம்ப கோவமா இருக்கல்ல? சச்சே, உன் மேல எனக்கு என்ன கோவம்? நீ தான் பெரிய மனுஷி ஆயிட்டியே. உனக்கு சொந்தமா அறிவு இருக்கு, படிச்சிருக்க, நல்லா சிந்திக்கிற. ஸோ நீ ஒரு முடிவு எடுத்திருக்க. இதில் நான் கேட்கறதுக்கு என்ன இருக்கு? இல்லை உன்னை கோச்சிக்கிறதுல தான் என்ன இருக்கு? ஐயோ அக்கா, ஒரு விஷயத்த முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி மற்றவங்க கிட்ட அபிப்பிராயம் கேட்கணும். டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தகவல் சொன்னால் அது அபிப்பிராயம் கேட்குற காரியம் இல்லை. அக்கா, உன்னோட மனவரத்தை எனக்கு புரியுதுக்கா. ஆனால் நான் இந்த முடிவெடுத்ததுக்கு காரணம் இருக்கு. நீ வீட்டில் தனியாக நின்று எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்க. அதுக்காக நீ எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு நான் கண் கூட பார்த்துட்ருக்கேங்க்கா. உன் சுமையை நானும் கொஞ்சம் வாங்கிக்கலான்னு நினைக்கிறேன். இதை நீ தப்புன்னு சொல்கிறியா? ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு உனக்கு உதவி பண்ணலான்னு தாங்க்கா நான் இந்த முடிவுக்கு வந்தேன். சிங்கப்பூர் வேலையில் நல்ல சம்பளம் கிடைக்கும், நம்ம கஷ்டம் எல்லாம் குறையும். நீயும் டென்ஷன் இல்லாம கொஞ்சம் நிம்மதியா உன்னோட பிசினஸை பாத்துக்கலாம்க்கா. அக்கா, நீ கஷ்டப்படுறத சும்மா நின்னு வேடிக்கை பார்க்க என்னால முடியலக்கா. என் மனசு உறுத்துது ஆனந்தி. உனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நம்ம குடும்பத்துல கஷ்டம் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா அந்த கஷ்டத்தையும் தாண்டி நம்ம வாழ்ந்தோம். எப்படி தெரியுமா? ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா விட்டு கொடுத்து சந்தோஷமா வாழ்ந்தோம். அதுதான் எனக்கு முக்கியமா படுது. என்னோட சிரமம் எனக்கு பெருசா படல. இது பாரு, ஆர்த்தி கல்யாணம் ஆகி தனியா போனா கூட என்னோட கண் பார்வையில தான் இருக்கா. ஆனா நீ இவ்வளவு தூரம் விலகி போகணும்னு சொல்றியா ஆனந்தி? அக்கா, இது பாரு ஆனந்தி, உன்னை கடல் கடந்து அவ்வளவு தூரம் அனுப்பிட்டு நான் எப்படி இங்க நிம்மதியா இருக்க முடியும் சொல்லு. உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும், உன் வாழ்க்கையை நல்லபடியாக அமைக்கணும்னு நான் எவ்வளோ முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். நீ முடியும். இது பாரு, நீ இதெல்லாம் மனசில் நினைக்காம அவ்வளோ தூரம் சிங்கப்பூர் போகணும்னு சொல்றியே, அதான் என் மனசில் ஒரு வருத்தம் வந்துடுச்சு. இது பாரு ஆனந்தி, கஷ்டமோ நஷ்டமோ நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கலாம், அதுக்கு தானே ஆசைப்படுறேன். அக்கா, எனக்கு மட்டும் அந்த ஆசை இல்லையா? அதான்க்கா எனக்கும் இஷ்டம். ஆனால் என் மனசு சரியில்லை. நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டுமா? நான் இப்போ போக நினைக்கிறதுக்கு பணம் மட்டும் காரணம் இல்லை, இன்னொரு காரணமும் இருக்கு. இங்கே எனக்கு ஏற்படுற மனவேதனையும் டார்ச்சரும் உனக்கு நல்லா தெரியும் இல்லை. இதில் இருந்தெல்லாம் கொஞ்சம் ஒதுங்கி நிம்மதியாக கொஞ்ச நாள் இருக்கணும்னு தான் சிங்கப்பூர் வேலைக்கு நான் ஒத்துக்கிட்டேன். நான் ஒன்றும் நிரந்தரமாக அங்கே இருக்கேன்னு சொல்லலையாக்கா. ஏதோ ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ வேலை பார்த்துட்டு வந்துடுவேன்னு சொல்கிறேன்ல. சரி, புரியுது. நீ அந்த கார்த்திகை நினைச்சு தானே இப்படிலாம் சொல்ற? ஓகே, இதுதான் உனக்கு ஆறுதல் தரும்னா நீ தாராளமா கிளம்பிப்போ. நீ சந்தோஷமா தானக்கா சொல்ற? ஆமா ஆனந்தி. இதை பாரு, உன் மனசுல இருக்கிறது தான் நீ எனக்கு தெளிவா சொல்லிட்டல. நான் சந்தோஷமா தான் சொல்றேன். நிஜமா உனக்கு என் மேல கோவம் இல்லைல்ல? எந்த கோவமும் இல்லை. நீ நல்லபடியா சிங்கப்பூர் போ. நீ அவ்வளோ தூரம் போறல்ல, அதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. ப்ளீஸ்க்கா, ப்ளீஸ் அழாத. 1 இயர் இல்லைன்னா 2 இயர்ஸ், அவ்வளோதானே? முடிஞ்சதானே ஓடி வந்துடுறேன், சரியா? சரி சரி, தூங்க போலாமா? தூங்கலாம், வா. சீக்கிரம் வந்துடுவேல்ல. தரிகட்டா தாரு தின்னா.
ஆர்த்தி எழுந்திருச்சிட்டீங்களா? சாரிங்க, கொஞ்சம் டயர்டாக இருந்தது, அதான் இப்படியே படுத்துட்டேன். இப்போ எப்படி இருக்கு? பரவாயில்ல சார். வெரி குட். அப்போ கிளம்பலாமா? நான் வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன். இல்லை சார், நான் ஆட்டோவில் போயிடுறேன். நோனோ, இந்த நேரத்தில் அது சரி வராது. நான் உங்களை வீட்டில் விட்டுடுறேன், அதான் சேஃப். போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துருங்க, கிளம்பலாம். எங்கடா ஆர்த்தி? வா ரஜேஷ். ஐயா, நான் வரவே இருப்பா. தர எங்கடா என் பொண்டாட்டி? என்ன ராஜேஷ் கோமா பேசுற? ஏய் ஆர்த்தி, எங்கடா எதுக்குடா இங்க கூட்டி வந்தவள? ராஜேஷ் ப்ளீஸ் கோவப்படாத, நான் உன் அண்ணன் மாதிரி. ஆமாடா, நான் உனக்கு தம்பி, என் பொண்டாட்டி இவருக்கு தம்பி பொண்டாட்டி. ஏய், எதுக்குடா என் பொண்டாட்டி உன் கெஸ்ட் ஹவுஸ் கூட்டி வந்த? நடந்த விஷயம் தெரியாம டென்ஷன் ஆகாத, வர வழியில ஆர்த்தி மயக்கம் ஆயிட்டாங்க, அதான் டாக்டர் வர வச்சு இங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன். கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க, அவங்க ரெஸ்ட் எடுத்துட்டு கிளம்பிடுவாங்க. ஏண்டா கம்யூனிட்டி, நான் கதையா சொல்றேன்? உன்னை பத்தியும் உன் திட்டத்தை பத்தியும் எல்லாமே எனக்கு தெரியும்டா. ஏண்டா ஆப்பாயிலே கேம் ஆடி என் பொண்டாட்டி ஏமாத்தலாம் பாக்குறியா? வேண்டாம், வாழ்காத்தாடி, உன்னை சும்மா விட மாட்டேன், பொறுக்கி புறம்பாகு. அடுத்து உன் பொண்டாட்டிக்கு நீ யார ட்ரீட்மெண்ட் தருது? ஏய், ஏண்டா இப்படி அலையிற? பொம்பளை பொறுக்கிடாம. வேண்டாம் ராஜேஷ், சொன்னா கேளு. என்ன இதெல்லாம் பாரு ஆர்த்தி, ராஜேஷ் தண்ணிய போட்டு வந்து ரவுடிங்ல கூட்டி வந்து கலாட்டா பண்றான். இங்க எதுக்கு வந்த? தண்ணிய போட்டுட்டு ரவுடிங்ல கூட்டிட்டு வந்து, சீ, அசிங்கமா இல்ல? ஏன் இப்படி கீழ் தரமா நடந்துக்கற மனுஷனாயா நீ? இல்ல ஆர்த்தி, நான் உன காணணும்னா பதறி போய் ஓடி வந்திருக்கேன். என்ன போய் கோச்சிக்கிற? உனக்கு என்ன ஆச்சு ஆர்த்தி? இந்த காயிதா தான் கதை சொல்லுது. ஏய், மரியாதையா பேசு. ஓகே ஆர்த்தி, நீ கோச்சிக்காத, வா நம்ம வீட்டுக்கு. என்னது? உன் கூட நான் வீட்டுக்கு வரணுமா? தண்ணியை பொருட்டு இப்படி வந்து நிக்கிறேன், உன் கூட நான் இப்படி வருது? பேசாம போ. ஆர்த்தி, நான் புருஷா. நீ வந்து நிக்கிற நிலைமைய பாக்குறப்போ என் வயிறு பத்துக்கிட்டு எரியுது. பேசாம போ போறியா இல்லையா? ஆர்த்தி, நான் சொல்றேன் போ. ஆர்த்தி ப்ளீஸ் சார், இப்ப என்ன ட்ராப் பண்ண போறீங்களா இல்லையா? வாங்க போலாம். ஆர்த்தி, நான் சொல்றது கேளு. மரியாதையா நகரு. பரவாயில்ல,